சங்கீதம் 26 வசனம் 7. நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஒரு வாலிபனிடம் வேலைக்கான விண்ணப்பத்தை நிரப்பி கொடுக்கும்படி சொன்னார்கள். உன்னுடைய நிறை குறைகளை பட்டியலிட்டு எழுது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவன் இவ்வாறாக பதில் எழுதினான். நான் சில நேரங்களில் நம்பிக்கைக்கு பாத்திரமாக, விசுவாசமாக, உதவிகரமாக, நட்புடன், மரியாதையாக, நல்லவனாக, கீழ்ப்படிபவனாக, மகிழ்ச்சியுள்ளவனாக, நேர்மையுள்ளவனாக, தைரியமானவனாக, சுத்தமானவனாக, பக்தியுள்ளவனாக இருப்பேன். உனது குறைகள் என்ற கேள்விக்கு அவன் இப்படி பதில் எழுதினான். நான் சில நேரங்களில் மட்டுமே நம்பிக்கைக்கு பாத்திரமாக, விசுவாசமாக, உதவிகரமாக, நட்புடன், மரியாதையாக, நல்லவனாக, கீழ்ப்படிபவனாக, மகிழ்ச்சியுள்ளவனாக, நேர்மையுள்ளவனாக, தைரியமானவனாக, சுத்தமானவனாக, பக்தியுள்ளவனாக இருப்பேன். இந்த உலகத்தில் யாருமே 100% உத்தமர்கள் இல்லை. ஆனாலும் கடவுளின் பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுவே முக்கியம். தனது உத்தமத்தை பற்றி பெருமைப்பட்டு கொண்டு தாவீது தனது தெருவை சுற்றி வரவில்லை, கடவுளின் ஆலயத்தில் வீடத்தையே சுற்றி வருகிறார். மக்களின் பாராட்டுக்காக தாவீது தனது குற்றமில்லாமையை பற்றி சொல்லவில்லை. தனக்கு இரக்கம் தரவும் தன்னை பாதுகாக்கவும் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார் தாவீது. அநியாயக்காரரை போன்ற முடிவு எனக்கு வரக்கூடாது என்று மன்றாடுகிறார். நமது ஜபங்களும் நம்மை பற்றி கடவுளிடம் சொல்வதாக, நமக்கு உதவி கேட்பதாக இருக்க வேண்டும். பெருமையாக தம்பட்டம் அடிப்பதாகவோ பிறர் கேட்பதற்காகவோ இருக்கக்கூடாது. சிந்தனை: வீடத்தை சுற்றினால் கடவுளின் கருணை கிடைக்கும், மன்னிப்பும் கிடைக்கும். உலகத்தை சுற்றினால் மக்களின் பாராட்டு மட்டுமே கிடைக்கலாம். ஜபம்: கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஆமென்.